இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சு எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி எங்களை அனுப்புறதுக்காக புதிய தலைமுறையினுடைய செய்தி இயக்குநர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக மாணவர்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பி என் ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களை நான் வரவேற்கிறேன். அதேபோல டிப்டி எஸ்பி திரு மகேஷ்குமார் அவர்களை நான் வரவேற்கிறேன். நம் நாட்டில் தேர்தல் என்றாலே ஒரு விழாதான். இந்த நாடு பூரா, இந்த தேசம் பூரா ஒரு விழா கோலத்தை ஊண்டுகிறது தேர்தல் என்றாலே. முன்காலத்தில் நம்ம வந்து தேர்தல் எப்படி நடைமுறை எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு தேர்தலினுடைய ஒரு டைமென்ஷனே மாறிவிட்டது. அதனால் வாக்காளருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய செய்திகள் அவங்களுக்கு போய் சேர்றது அவசியமாக போச்சு. ஏன்னா தெர் இஸ் எ இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிம்பாங்க. செய்திகள் நிறைய வரதுனால அதுலேருந்து உண்மைத்தன்மையை அறியறதுக்கு வாக்காளர்களுக்கு அது தேர்ந்து எடுத்து யாருக்கு வாக்கு போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு செயலாக ஆகிவிட்டது. புதிய தலைமுறை எப்போதும், அது தொடர்ந்த காலத்திலேருந்தே, ஒரு செய்தி நிறுவனம் எப்போலேருந்து ஆரம்பித்ததோ, இந்த செய்தி தொலைக்காட்சி எப்போலேருந்து ஆரம்பித்ததோ அன்னிலேருந்து ஒரு சார்பாக இல்லாதிக்கும் ஒரு சார்பற்ற ஒரு செய்தியை வழங்கி வருகிறது. எப்போவுமே துல்லியமான ஒரு செய்தியும், அதை தவிர ஒரு நல்ல அனாலிசிஸும் இந்த சேனல் கொடுத்து வருகிறது. இது புதிய தலைமுறையின் ஒரு சிறப்பான ஒரு சர்வீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே ஒரு சின்ன ஒரு திருவள்ளுவரை நினைத்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒரு செயலை செய்யும் முன் அதுக்கு தேவையான பொருள்கள், செய்வதற்கேற்ற காலம், செய்யும் முறை, செய்யும் செயல், இது எல்லாமே இது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறது மக்களுக்கு சொல்வது தான் புதிய தலைமுறையின் ஒரு நோக்கம். புதிய தலைமுறை எப்பவுமே மக்களுடன் பயணித்து வருகிறது. மக்களுடன் பயணித்து வருகிறதுனால நாங்கள் மக்கள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்திகளை எப்பவுமே கொடுத்து வருகிறோம். அதே வரிசையில் இப்போது புதிய ஒரு இந்த பஸ்ஸை வடிவமைச்சு ஒரு புதிய ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, எலெக்ஷன்னா ரிப்போர்ட்டர்ஸ் நிருபர்கள் மக்களை அணுகி அவங்கள்ட்ட பேசி அந்த செய்தியை எல்லோருக்கும் சொல்லுவார்கள். இப்போ இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதை தவிர மக்களை அணுகி அவங்கக்கிட்டே போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த பஸ்ஸையே கட்டமைச்சிருக்கோம். வேற ஒரு விதமாக பார்த்தா ஒரு ஸ்டூடியோவே உங்கள் டோர் ஸ்டெப்க்கு வந்து சேர்கிறது. ஸோ இட் இஸ் லைக் கலெக்டிங் நியூஸ் ஃப்ரம் யுவர் டோர் ஸ்டெப். இது ஒரு புது விதமான இனிஷியேட்டிவ். இதை எல்லோரும் வரவேற்போன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பஸ் இந்த தேர்தல் பேருந்து இன்னைக்கு இங்கேருந்து தொடங்கி இந்த மாநிலம் பூரா சுற்றி
டேட்டை ஜிக்ஸாக் பண்ணி கடைசியாக 17ஆம் தேதி சென்னை வந்து சேரும். இந்த 23-24 நாட்களில் ஒரு 50 பேர் கொண்ட ஒரு குழு, அதில் எல்லா விதமான பணியாளர்களும் இருக்கிறார்கள், கட்டமைப்பிலேருந்து எடுத்துன்னு டெக்னாலஜிலேருந்து எடுத்துன்னு எல்லாருமே இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த செய்தியை வழங்குகிறார்கள். இந்த ஒரு இனிஷியேட்டிவை இப்போது வந்து நம்ம சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் திரு சத்யபிரசாத் சாஹு அவர்கள் காணொலியோடு நம்மோடு இணைந்து இதை தொடங்கி வைப்பார்கள். இந்த புது இனிஷியேட்டிவ், இந்த செய்தியை சொல்லும் போது புதிய வழியை எல்லோரும் வரவேற்பார்கள் என நம்புகிறேன். இந்த குழுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார்.